நிறைய சினிமாவுக்கு பாட்டு எழுதுகிற போதெல்லாம் அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இந்த கதைகளையெல்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு பாட்டு எழுதுறதுக்கு, இப்போ குறிப்பாக இந்த சூரரை போட்டலில் வந்து கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம்பாசன்னு ஒரு பாட்டு இருக்குது. இப்போ ஜெய் பீமில் வந்து மண்ணிலே ஈரம் உண்டு பாட்டு இருக்குது. அசுரனில் வந்து எள்ளிவாய பூக்களே இருக்குது. இப்படி நிறைய பாட்டு இருக்குது. நான் ஒரு 2000 சினிமா பாட்டு எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த சினிமா பாட்டு எல்லாமே நான் எப்படி புரிந்து கொண்டு எழுதுகிறேங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. அதற்கு காரணம் புத்தகங்கள் தான். உங்கள் முகம் சிவப்பாகணுமா அப்படின்னா ஒரு கிரீம் வைக்கிறான். அந்த கிரீமை வாங்கி பூசினா நம்ம எல்லோரும் சிவப்பாயிரும். ஏன்க்கா நீ சிரிக்கிற, நீ வெள்ளையை தான் ஏற்கனவே இருக்கிறேன். இப்போது கிரீமை தடவிட்டால் நம்ம சிவப்பாயிரும்னு சொல்கிறோம்ல, அந்த அழகை ஒரு கார்ப்பரேட் நமக்குள்ளே திணிக்கிறான். என்னென்னா அழகு என்பது வெண்மையாக இருப்பது. நான் கருப்பாக இருப்பதற்காக ஒருபோதும் வருத்தப்பட்டதே கிடையாது. ரொம்ப பெருமிதமாக இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த பெருமிதத்தை எனக்கு கொடுத்தது ஒரு கதை. அந்த கதை யார் எழுதுனதுங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். ஒரு போர் வீரன். அந்த போர் வீரன் என்ன பண்ணுறான், களத்தில் போரிடுகிற பொழுது, நாட்டுக்காக போரிடுகிற பொழுது அவன் முகம் சிதைந்து விடுகிறது. முகம் கண்ணாபுரான்னு கிழிஞ்சிருது. அப்போ இராணுவ அதிகாரி என்ன சொல்கிறாரு, அவனுக்கு உடனே சிகிச்சையெல்லாம் அளித்து அவன் உயிரை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும்ங்கிறதுக்காக உயிரை காப்பாற்றி ஒரு மருத்துவமனையில் வச்சு சிகிச்சையெல்லாம் கொடுத்துட்டு உனக்கு ஒரு உடல் முழுமையாக தேறுகிற வரைக்கும் நீ விடுப்பு எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. முகமெல்லாம் முழுக்க கட்டு போட்டிருக்கு, கை கால் எல்லா இடத்துலையும் கட்டு. இப்போ முகத்தை கட்டு பிரிக்கிறாங்க. முகம் முழுக்க தையல், கண்ணாடியை கொண்டு வந்து காட்டுறாங்க. காட்டின உடனே இவன் பார்க்குறான், அது அவனாகவே இல்லை. இது யார் அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன்னா அவன் பார்த்த முகம் அவனிடத்தில் இல்லை. இவன் என்ன பண்ணுறதே தெரியல. இந்த முகம் இனிமேல் சரியாகவே ஆகாது. அவன் அழகாக இருந்ததாக நம்பிக்கொண்டிருந்த அந்த முகம் அலங்கோலமாகி விட்டது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா அவனுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. இந்த முகம் நமக்கே தெரியல, இது நம்ம முகம்தான் அப்படிங்கிறது நமக்கே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம பெற்றவ இருப்பாள் வீட்டில், அவள் இந்த முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கலான்னு சொல்லிட்டு மெல்ல தயங்கி தயங்கி வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போன உடனே பெற்ற தாய் பார்த்த உடனே சொல்லிடணும் இல்லையா. அந்த அம்மா போன உடனே, தம்பி நீ யாருன்னு கேட்டுரு. தம்பி நீ யாருன்னு கேட்ட உடனே இவனுக்கு இருந்த கொஞ்சோண்டு உயிரும் மொத்தமாக போயிடுச்சு. ஏன்னா பெற்ற தாயே தன்னை பார்த்து அடையாளம் தெரியாத அளவுக்கு தன் முகம் சிதைந்திருக்கிறது. அதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு போய், நான் வந்து உங்கள் பையனோட வேலை பார்க்குற உங்கள் பையனோட ஃப்ரெண்டுமா, உங்கள் பையனோட தோழன் நான், இராணுவத்தில் எனக்கு விடுப்பு கொடுத்துருந்தாங்க, ஊருக்கு போனால் அம்மாவை பார்த்துட்டு வான்னு சொன்னான், அதனால் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான். அப்படியாப்பா சரிப்பா பண்ணி தங்கிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கிக்கேன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறான், ஒரு நாள் இருக்கிறான், மறாவது நாள் திருப்பி கிளம்பி வர்றான். கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை பார்த்து கேட்குறான், அம்மா ஒரே ஒரு செய்தி, உங்கள் பையன் வந்து இராணுவத்தில் இருக்கான் இல்லையா, இவன் தான் அவன் பையன், ஆனால் அவன் சொல்கிறான் இராணுவத்தில் இருக்கான் இல்லையா, அவன் வந்து அவனுக்கு ஒரு சிநேகிதி இருக்காமே, அவள் இப்போ எப்படி இருக்கான்னு கேட்டு வர சொல்லலாம் அப்படின்னு கேட்குறான். நல்லா இருக்கான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மகந்த மனசோர்வோடு மனசோகத்தோடு கிளம்பி இங்கேருந்து திருப்பி அந்த இராணுவ முகாமுக்கே போயிடுறான். போன உடனே போய் கொஞ்ச நாளில் ஒரு கடிதம் வருது. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கிறது, என் வீட்டுக்கு உன் பெயரை சொல்லிக்கொண்டு நண்பனாக ஒருவன் வந்தான்னு அவன் மகனுக்கு அம்மா எழுதுகிறாங்க கடிதம். நண்பனாக வந்தாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கிறது, வந்தது நீயாகத்தான் இருக்குமோ என்று நினைக்கிறேன் அப்படின்னு எழுதுகிறாங்க. எழுதுனோடனே இவனுக்கு வந்து ஆச்சரியமாக போயிடுது. அம்மா நம்மளை கண்டுபிடிச்சிட்டா, ஆனால் அவளும் சொல்லிக்கல நம்மளும் சொல்லிக்கல. இவன் உடனே ஒரு கடிதம் போட்டு நேராக வாங்கம்மான்னு கடிதம் எழுதிடுறான். அம்மா வந்தது நான் தாங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். ஒத்துக்கிற பிறகு அவங்க ஒரு நாள் கிளம்பி அந்த முகாமுக்கு வர்றாங்க. முகாமுக்கு வந்த உடனே முதல் கேள்வி கேட்பான்ல, எப்படிம்மா கண்டுபிடிச்சேன்னு. அப்போ எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்னு கூட அந்த அம்மா அவனோட சிநேகிதியும் கூட்டிகிட்டு வரான். ரெண்டு பேரும் வர்றாங்க. ரெண்டு பேரும் வரும்பொழுது முதல் முதலில் அந்த அம்மாட்ட கேட்குறான், எப்படிம்மா என்னை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறான். அதுக்கு முன்னாடி உன்னோட தோழி கூட வந்திருக்காடா, அவள்கிட்ட கேளு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அவகிட்ட அவன் முதல் கேள்வி கேட்குறான், அவன் ரொம்ப நாளாக காதலிச்சிக்கிட்டு இருக்கான் இல்லையா, இப்போவும் என்னை காதலிக்கிறியான்னு அவன் கேட்குறான். அவனோட பிரச்சனை என்ன, இப்போவும் என்னை காதலிக்கிறியான்னு கேட்குறான். அவள் சொல்கிறான், இப்போது இல்லை எப்போதும் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறான்.
இவனுக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அது என்ன இருந்தாலும் தான் நேசித்த பெண்ணு, என்ன வந்தாலும் காதலுக்காக அந்த பெண் விட்டு கொடுக்கலாம். ஆனால் அம்மா எப்படி நம்மளை கண்டுபிடிச்சா அப்படிங்கும் பொழுது அந்த கதையில் கொண்டு வந்து முடிப்பார். அம்மாட்ட கேட்குறா, எப்படிமாண்ணே, இல்லைப்பா நீ என் பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த, நீ நைட்டு தூங்கியிருந்த, அப்போ காலில் போட்டிருந்தில்ல ஷூ, அப்போ கால் உரை உன்னோட சாக்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, எடுத்து துவைக்க போனப்பா, துவைக்கும் பொழுது என் பையனோட வாசம் அதில் அடிச்சிச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவான். ஒரு தாயனுடைய நேசம் என்பதும் ஒரு காதலியினுடைய நேசம் என்பதும் அதுதான். இது எப்படி நமக்கு புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, அந்த வாசத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால் புத்தக வாசத்தை நுகர வேண்டும். அப்போ தான் நீங்கள் நிச்சயமாக இதை வந்து உள்வாங்கிக் கொள்ள முடியும். நிறைய சின்ன 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 குட்டி குட்டி கதைகளாக, சின்ன சின்ன கவிதைகளாக எனக்கு தெரிந்த நிறைய விஷயங்கள் இந்த உணர்வை சொல்லுகிற பொழுது, அழகு என்றால் என்னவென்பதற்கு நான் எனக்கு ஒரு புரிதல் வந்துடுது இல்லையா, அந்த புரிதலிலிருந்து பாடல் எழுதுவது தான். இப்போது ஒரு வழக்கமாக சுச்சுவேஷன் சொல்லும்போது நிறைய கற்பனைகளாக சொல்லுவாங்க, இப்படி இருக்கணும் சார், அப்படி இருக்கணும் சார், அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து எளிய மனிதர்களுடைய சந்தோஷங்கள் என்னென்னு பார்த்து பார்த்து எழுதணும்னு ஆசைப்படுவேன். அப்படி ஒரு நாள் ஒரு பல்லவி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்தது, அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. திருடா திருடின்னு ஒரு படம், அதில் மன்மதராசா மன்மதராசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டை பற்றில நிறைய தம்பிகிட்ட சொல்லிட்டு கூட இருந்தேன் நான். அந்த பாட்டு வந்த சமயத்தில் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் போயிருந்தேன். இப்போ அந்த முதல்வர் இருந்திருக்கும், இப்போ ரிட்டையர்ட் ஆகிருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பசங்க கூப்பிட்டுருந்தாங்க, இழந்துவதுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினாங்க, அந்த கூட்டத்துக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு போகும்பொழுது அந்த முதல்வர் வந்து பேச ஆரம்பித்தார். பேச ஆரம்பிக்கும் பொழுது இங்கே எனக்கு முன்னுரை வழங்கினாங்களே தங்கை, கூகுளில் பார்த்து அப்படியே படித்தாங்க பாருங்கள். அதே மாதிரி அங்கே வரிசையாக அவர்கிட்ட ஏதோ பாட்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இந்த மன்மதராசா பாட்டு நான் தான் எழுதினேன்னு முதல்வர்கிட்ட சொல்லலை. அவர் கல்லூரி முதல்வர், அவர் மன்மதராசா பாட்டெல்லாம் சந்தோஷமாக பாராட்டுவாரா? கண்டிப்பாக பாராட்ட வாய்ப்பில்லை. மேடையில் நானும் உட்காந்துருக்கேன், அது நான் தான் எழுதினேன்னு கூட அவருக்கு தெரியல. அவர் என்னை மேடையில் வச்சுட்டே சொன்னாங்க, தம்பி அற்புதமான பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாரு, பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன், ஒற்றை நாணயம், கணா கண்டே நடி தோழி, இந்த மாதிரியான மிக அற்புதமான தத்துவமான பாடல்கள், அதெல்லாம் தத்துவம்னு அவர் சொல்லிட்டார். அன்றைக்கி தத்துவமான பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றும் இப்பொழுதும் சில பேர் பாடல் எழுதுகிறார்கள், மன்மதராசா என்றெல்லாம் நாராசமாக அப்படின்னாரு. எனக்கு மெல்ல இப்போ படியை விட்டு இறங்கிடுவோமா உட்காந்துருப்போமான்னு, சரி எப்படியா சமாளித்து சமாளித்து ஓட்டி தானே ஒன்று, ஏன்னா கூட்டிருக்கிறது பசங்க ரொம்ப மோசமாக இருக்கிறது, அது என்ன பாடல், அது என்ன நடனம், தம்பி அப்படி கிடையாது அப்படின்னாரு. தம்பி தான் அப்படி, தம்பியை தவிர மற்றவங்க தான் அப்படி கிடையாது. இப்போ முதல்வர் வேறு பேசுகிறார், கல்லூரி முதல்வர் வேறு. அப்புறம் நான் ஒரு வழியாக சமாளிச்சுக்கிட்டு நான் சொன்னேன், மண்மதலீலையை வென்றார் உண்டோங்கிற பாட்டு முதல்வருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மண்மதலீலையை வென்றார் உண்டோ பாடல் பிடிக்கிறவர்களுக்கு மன்மதராசாவை பிடிக்காது தான், சாஸ்திரிய இசை ரசிப்பவனுக்கு நாட்டுப்புற இசை பிடிக்காது தான் சொல்லிட்டு உடனே மாணவர்கள்லாம் சந்தோஷமாகி பேசிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா கருத்துக்களையும் எல்லா விஷயங்களும், இப்போது ஒரு விஷயத்தை சொல்லுகிற பொழுது ஒரு சினிமா பாட்டு, நீங்கள் இப்போது ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்கு, இது இலக்கியமாக இலக்கியம் இல்லையா, என்னை பொறுத்தவரைக்கும் அது ஆகச்சிறந்த இலக்கியம். அது எப்படி ஆகச்சிறந்த இலக்கியங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் பற்றி சொல்கிறேன். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, அது வரைக்கும் ஓகேங்க, அது வரைக்கும் நானே எழுதிடுவேன், அது கண்ணதாசன் தேவையில்லை. ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரை கண்ணான்னா தேவாரத்தை படிச்சிருந்தாலும் எழுதிட முடியும், அது மேட்டரே கிடையாது. ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரை கண்ணா, அதையும் நான் கொஞ்சம் முயற்சி பண்ணி எழுதிடுவேன். நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, அது வரைக்கும் முயற்சி பண்ணி எழுதிடுவேன். ஆனால் அடுத்த வரியை கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் எழுத முடியாது. என் நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டுன்னு எழுதினான், நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. இது இந்த ஒரு வரியை மட்டும் எடுத்துக்குவோம், நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டு. நீங்கள் சினிமா பாட்டு கேளுங்க, இலக்கிய புத்தகம் படிங்க, எது வேணாலும் படிங்க, ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருத்தர் திடீர்னு தம்பி எங்கே அந்த பூ போட்ட சட்டை கிளம்பிட்டானா, அநேகமாக அந்த பையன் மிகச்சிறந்த காதலில் இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அவன் நடைய வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், பேச்சு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். லவ் பண்ணுறவங்க ஒரு நடை நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா, சோகமாக இருக்கும்போது ஒரு நடை இருக்கும். அது மாதிரி உங்கள் நிழலில் கூட, என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. இது திரும்ப திரும்பி நான் பல தடவை யோசித்து பார்த்துருக்கேன், எங்கேருந்துடா இவர் எடுத்துருப்பார், இது எங்கேருந்து இந்த மாதிரியான ஒரு 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 விஷுவல், ஒரு காட்சி, ஒரு படிமம் வந்து எங்கேருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இலக்கியத்திலிருந்து தான் அவருக்கு கிடைத்திருக்கும். இது எங்கேருந்து கிடைத்திருக்க கூடும்னு நான் யோசித்து யோசித்து பார்க்கும்பொழுது, அகநானூரில் 208வது ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டு வந்து எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடும், தெரியலனா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக தானே வந்திருக்கிறோம், அதனால் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை, நானும் முழுசாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அப்போ தான் நீங்கள் போய் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த
பரணர் எழுதின ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லணும்னா, ஆயினன் அப்படிங்கிற ஒரு மன்னனை பற்றின ஒரு பாட்டு. தன்னுடைய நண்பன், ஆருயிர் நண்பன் நன்னனுக்காக மிஞ்சிலி அப்படிங்கிற ஒரு மன்னனோட போட்டியிட்டு போர்க்களத்தில் வீழ்ந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கும்போது அந்த ஆயினன் வந்து மிக அற்புதமான ஒரு மன்னனாக இருந்திருக்கான். மன்னனா குறுநில மன்னன் தான், பரம்பு நாட்டை ஆட்சி செய்திருக்கக்கூடிய பெரிய வள்ளலாக போற்றப்பட்டவன். அவன் இறந்து கிடக்கும் பொழுது வெயிலில், நல்ல சுட்டெரிக்கும் வெயிலில் அவன் விழுந்து கிடக்கிறான் அந்த போர்க்களத்தில். அப்போது அவன் செய்த நன்மைகள் எல்லாம் பறவைகளாக மாதிரி எல்லா பறவைகளும் தன்னுடைய சிறகுகளை விரித்து அவனுக்கு ஒரு பறவையால் ஒரு பந்தலை அமைத்து அவன் உடல் கருகக்கூடாது என்பதற்காக காத்தது அப்படின்னு எழுதியிருப்பார். அது முக்கியம் கிடையாது. அந்த நிழலை, நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டுங்கிறதுக்கு சொல்கிறேன், அந்த நிழலை விரித்து காட்டுது, அது கிடையாது இலக்கியம். அதுக்கு அடுத்தது ஒரு வரி எழுதுவார் பரணர். என்ன எழுதுவார்னா, அந்த காட்சியை பார்த்துட்டு இரவில் கண் தெரியாத கூகைகள் எல்லாம் தனியே வைக்கப்பட்டதான். என்னென்னா, பகலில் நமக்கு கண் தெரியாதனால அந்த மன்னனுடைய சிறகுகளாக பந்தலாக மாற நம்மால் முடியவில்லையே என்று வருத்தப்பட்டதான். இது எவ்வளோ பெரிய விஷுவல், யோசிச்சு பாருங்கள். சமீபத்தில் ஒரு கவிதை, சீமோகனுடைய, சீமோகன் என்கிற அற்புதமான ஒரு நவீன எழுத்தாளர் கவிஞர், அவருடைய ஒரு கவிதை. அந்த ஒரு கவிதையை நான் சொல்கிறேன் பாருங்கள். பெருநகர தார்சாலையில் சட்டென வீழ்ந்து சல்லென நீந்தி நீண்டதோர் கட்டிடத்தில் மோதி சிறு விபத்துமின்றி மறைகிறது ஒரு பறவையின் நிழல். நீங்கள் என்னைக்காவது இந்த காட்சியை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம கவிதைகள்லேருந்து படிச்சுட்டு நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்பொழுது, காட்சிகளை பார்க்குற பொழுது, இயற்கையை பார்க்குற பொழுது உங்களுடைய உணர்வு என்பது ரொம்ப அலாதியாக மாறிடும். அந்த நா பிச்சைமூர்த்தியை பற்றி சொன்னேன் இல்லையா, சொல்லை கொண்டே சொல்லை கடந்து தான் அப்படின்னு சொல்லான்னு சொல்கிறேன் இல்லையா, அவர் கவிதையை பற்றியும் சொல்லை பற்றியும் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறார். ரொம்ப சுருக்கமான ஒரு கவிதை, அது ஒன்றை வைத்துக்கொண்டே நீங்கள் புரிஞ்சிக்கலாம். தம்பி மகேஷ் அவர்களை பேசுகிற பொழுது ரெண்டு நிலைகளை காட்டிகிட்டே இருந்தார் உங்களுக்கு. அது எவ்வளோ தூரம் நீங்கள் உள்வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியல. வாசித்தல் நேசித்தல் அப்படிங்கிறது, நேசித்தா நீங்கள் வாசிக்க முடியும், வாசித்தா நேசிக்க முடியும் இல்லையா. அது மாதிரி அவர் சொல்கிறார், சொல் என்பது சூது, இருபுறம் ஓடும் காக்கை கண். அடுத்த வரி போகிறான் பாருங்கள், இருமுகம் காட்டும் பேத கண்ணாடி. சொல் அப்படி அது மாதிரி என்ன, ரெண்டும் காட்டும். ஒரு 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 காட்சியை, ஒரு கதையை நீங்கள் புரிந்து கொள்கிற பொழுது அது ரெண்டு விதமாக காட்டும். ஒன்று வலதுசாரியாகவும் தோணும், இடதுசாரியாகவும் தோணும். இது எப்படி நமக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறத உள்வாங்கி கொண்டு படிப்பதில் தான் ஒரு முக்கியமான கதை இருக்குது. நீங்கள் நிறைய பேர் எல்லோரும் படிச்சிருப்பீங்க ஒரு கதை, பஞ்சதந்திர கதை, சின்ன பிள்ளைகள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க அந்த கதை. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், அந்த கதை உங்களுக்கு வேறையாக இருக்கும். விஷ்ணு ரூபம் கொண்ட நெசவாளி அப்படின்னு ஒரு கதை. அது என்னடா விஷ்ணு ரூபம் கொண்ட நெசவாளின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. அது ஒரு நாள் ரெண்டு பேர், ஒரு தச்சனும் நெசவாளரும் தெருவில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு அரண்மனை ஒட்டின வீதி, அரண்மனை ஒட்டி அவங்க ஏன் நடந்து போகிறாங்க அப்படின்னா, கதைப்படி அரசியை பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா. உப்பருகில் நின்று இளவரசி நிற்கிறாங்க, பார்த்துடுறாங்க, பார்த்துட்டு கடந்து போயிடுறாங்க. தச்சன் இயல்பாக போயிடுறான். நெசவாளிக்கு என்னென்னா, திடீர்னு அந்த இளவரசி மேலே திடீர்னு இல்லை, அவனுக்கு ஒரு காதல் வந்துடுது அந்த அழகை பார்த்த உடனே. போய் மனசு முழுக்க அந்த இளவரசியாக இருக்கிற, ரெண்டு மூணாவது நாளாக ஜுரம் வந்துடுது. ஜுரம் வந்தோடனே இந்த ஜுரத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மூணு நாளாக நண்பனை பார்க்கலேன்னு சொல்லிட்டு தச்சன் கிளம்பி வராப்பில். ஏன்னா அவனை மூணு நாள் ஆளே காணும் அப்படின்னா, இல்லை நண்பா, இன்றைக்கி நம்ம வந்து அந்த அரண்மனை ஒட்டி நடந்து வந்தோம்ல, அப்போ இளவரசி பார்த்துச்சுல. ஆமாம், என்னையும் தான் பார்த்துச்சு, உன்னையும் சாதாரணமாக பார்த்துச்சு, என்னை தான் லவ் பண்ணுற மாதிரி பார்த்துச்சு, அதனால் எனக்கு லவ் வந்துருச்சுன்ட்டான். அதனால் கையை தொட்டுப்பாரேன், கழுத்தை வச்சுப்பாரேன் அப்படின்னோடனே கடுமையான ஜுரமாக இருக்குது. உடனே நண்பன் சொல்கிறான், இது கண்டிப்பாக காதல் ஜுரம் தான், இதை சாதாரணமாக தீர்க்க முடியாது, நீ நேராக போய் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிடு அப்படின்னா. என்னது, அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறதா? இந்த நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனுடைய மகளை, அந்த ஊரிலே ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு நெசவாளி இளைஞன், அதுவும் முழுசாக நெசவு செய்யாத ஒரு இளைஞனை வந்து காதலிப்பதா? அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாயிடும். அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் இந்த நாடக காதல் பிரச்சனைலாம் இருந்திருக்காது போல இருக்குது. அவன் அதெல்லாம் அதில் சேர்க்கலை, அதை விட்டுட்டான். அதனால் அதெல்லாம் ரொம்ப சிக்கலாயிரும், வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை என்னால் முடியும், உன் காதலுக்கு உதவ முடியும். அவன் நாடோடிகள், அந்த காலத்தில் நாடோடிகள் படமெல்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு உடனே என்னன்னு சொல்லணும்னா, நான் ரெண்டு நாளில் வரேன்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு கருட வாகனத்தில் மரத்தால் செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த கருட வாகனத்தை கொண்டு வந்து கொடுத்த உடனே சொல்கிறான், இந்த கருட வாகனத்தில் நீ ஏறினா இளவரசி இருக்கக்கூடிய அறைக்கே போயிடலாங்கிறான்.
என்ன நீ சாதாரணமாக ஒரு மரத்தில் கொண்டு வந்து இதை செஞ்சுட்டு, இல்லை எனக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே சூத்திரங்கள் எல்லாம் தெரியும், அதெல்லாம் இந்த மரத்து மேலே ஏற்றிருக்கேன். நம்மளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள், சாஸ்திர சூத்திரங்கள் எல்லாம் மரத்துலேயும் கல்லுலையும் ஏற்றிடுவாங்க, ஏற்றிட்டால் அதுக்கு இயங்க மயச்சிரும் உடனே அவன் சொல்கிறான். அதனால் இதில் நீ ஏறி உட்காந்துட்டீங்கன்னா நேராக வந்து அரசி இருக்கிற அறைக்கே போயிடலான்றான். அதே மாதிரி உட்கார்றான், அரசி இருக்கிற அறைக்கே அவன் போயிடுறான். போகும்பொழுதே என்ன ஆயிடுறான், சாதாரணமாக இருந்த நெசவாளி விஷ்ணு ரூபத்துக்கு மாறிடுறான். அரசியோட அரங்கத்துக்குள்ளே அரசியோட அறைக்குள்ளே நுழைகிற போதே அவன் விஷ்ணு ரூபத்துக்கு போயிடறான். என்ன திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் விஷ்ணு நம்ம ரூமுக்கு வராருன்னு சொல்லிட்டு அரசகுமாரிக்கு ஏகப்பட்ட குழப்பம் பிரச்சனை. போன உடனே என்னங்க நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்தெல்லாம் கும்பிடுது. ஒரு சாதாரண மனுஷ பெண்ணை தேடி மேலோகத்திலேருந்து விஷ்ணுவே வந்துட்டீங்களே அப்படின்னு அந்த அம்மா பதறி போயிடுது. பதறி போகிறோன்னு அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை உன்னை தப்பாக அனுப்பிச்சிட்டாங்க, நீ மேலே இருக்க வேண்டிய ஆள் தான், ஏதோ இந்த பிறப்பு அடிப்படையில் உன்னை அனுப்ப வேண்டிய இடத்துல டக்குன்னு உன்னை அனுப்பிவிட்டாங்க, அதனால் கீழோகத்தை வந்துட்டேன், நீ உன்னை திருப்பி மேலே கூட்டு போகிறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ இந்த மாதிரி ஒரு பேர் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண இந்த பொண்ணு தன்னையே விஷ்ணுவனுடைய மனைவியாக கருத ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க. இந்த செய்தி ஊர் பூரா தெரிஞ்சிருது. முதல்ல அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. உடனே ஓடி போய் அரசர்கிட்ட தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி தெரியுங்களா அவங்க ரூமுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான், அரசியும் அவனும் ஒன்றா இருந்துட்டாங்க, இதை ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டாங்க, அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதை ஏதாவது தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு உடனே மண்டை வெடிச்சிருச்சு. ஆம்பளைங்களுக்கு எப்போதுமே மண்டை வெடிச்சோன்னு என்ன செய்வாங்க, ஓடி போய் வீட்டில் இருக்க பொம்பளைங்க தான் அடிப்பாங்க இல்லையா. அதே மாதிரி ராணியை கூப்பிட்டு என்னம்மா பிள்ளைய வளர்த்துருக்கான்டான், அவன் ராசா நாட்டையே அவன் தான் வளர்க்கணும், அவன் போய் மனைவிகிட்ட கேட்குறான் என்ன இப்படி பிள்ளைய வளர்த்துருக்குறேன், யாரோ ஒருத்தன் வந்தானாமே அப்படின்னோடனே, ஏங்க ஏங்க அதை கேட்குறீங்க, நான் கூட எவனும் ஒருத்தன் தான் நினச்சேன், அப்புறம் பார்த்தா தான் விஷ்ணு வந்திருக்கிறாரு அப்படின்னோடனே, விஷ்ணுவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா, விஷ்ணுவே நம்ம மகள் லவ் பண்ணுறாளா அப்படின்ட்டார். ஆமாம் கண்டிப்பாக லவ் பண்ணுறாருன்னு உடனே, இப்போ என்னென்னா ராஜாவுக்கு ஏற்கனவே ஒரு பக்கத்து நாட்டில் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, எல்லா அரசனுக்குமே எப்போதும் பக்கத்து நாட்டிலலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பிரச்சனை. உடனே அவர் என்ன ஒரு முடிவு பண்ணிடுறாருன்னா, சரி இந்த விஷ்ணுவை வச்சுக்கிட்டு எதிரி நாட்டெல்லாம் வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போர் அறிவிச்சிடுறாரு. போர் அறிவித்தோடனே பக்கத்து நாட்டில் உள்ள திடீர்னு ஏற்கனவே இவர் ஒரு நோஞ்சம் அரசன், இந்த அரசனே வந்து போர் அறிவிக்கிறானாக்க திடீர்னு என்னடா சக்தி வந்துருச்சுனோடனே, அந்த சக்தி ஒன்று இருக்குது, முக்கியமான சக்தி இருக்குது, அந்த சக்தி யா வேறு யாருக்கும் தெரியாது அவருக்கு மட்டும் தான் தெரியணும், அதையும் கிளப்பி விட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு மேலோகத்துக்கு செய்தி போயிடுச்சு, பக்கத்து நாட்டு அரசெல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்கான் இந்த நாட்டுக்கு போரிடுறதுக்கு. இவன் வந்து காதலி வந்து சொல்கிறான், இது மாதிரி எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு சங்கடம்னோடனே, அந்த நேரத்தில் எப்போதுமே என்ன நினைப்பாங்க, எந்த விஷ்ணுவாக இருந்தாலும் மாமனாருக்கு மதிச்சு தானே, மாமனாருக்கு ஒரு கஷ்டம்னா உடனே நம்ம விஷ்ணு கிளம்பி தானே போய் ஆகணும், உடனே அவர் இல்லை இல்லை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக ஓடி போய் தச்சன்கிட்ட கையெடுத்து கும்புறான், டேய் சும்மா இருந்தவனுக்கு ஒரு கருட வாகனத்தை பண்ணி கொடுத்து என்னை இப்போ விஷயம் தெரிஞ்சால் இவன் கொண்டுருவான், விஷயம் தெரிலன்னா அவன் கொண்டுருவான், என்ன பண்ணுறதுனே தெரியாடா, ஏன்டா என்னை சிக்கலை மாட்டிட்டோன்னு அவன் சொல்கிறான், நண்பா எப்படியும் சாவ போகிறது உறுதி, ஒன்று அடைஞ்சிட்டு சாவு, அடையாமல் சாவுறதை விட அடைஞ்சிட்டு சாவலாம், துணிஞ்சிருவோம் ஆமான்னு சொல்லிடுன்ட்டான். சரி போருக்கு வரேன்டுவான், என்ன நடக்குதுனே போறனே தெரியாது, ஆனால் சரின்னு சொல்லிடுவாங்க. ஊர் மக்கள்லாம் கூடி கீடி எல்லாம் போகிற வேடிக்கை பார்க்க கிளம்பிட்டு இருப்பாங்க, பக்கத்து நாள்லேருந்து வந்துடுவாங்க. இந்த செய்தி படபடன்னு மேல்லோகத்தில் இருக்கிற அந்த உண்மையான விஷ்ணு இருக்கிறாரில் அவருக்கு போயிடும். ஏங்க ஊருக்குள்ளே ஒருத்தன் விஷ்ணுன்னு சொல்லி வேஷம் போட்டுக்கிட்டு எதிரி நாட்டெலாம் அடிக்கிறேன்னு போயிட்டானா, சம்மந்தம் இல்லாமல் எதிரி நாட்டுக்காரன் இந்த விஷ்ணுவை கொண்டுட்டானா, ஊர் மக்கள்லாம் நம்ம மேலே வச்சிருக்கிற மரியாதை போயிடும், என்னடா விஷ்ணுவே அடித்து அந்த வீரம் கொளுத்துட்டானே காளிமட்டானேன்னு சொல்லி ஆகிடும். அதனால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் இறங்குங்கன்னு அந்த அம்மா வந்து பக்கத்தில் அவங்க மனைவி வந்து சொல்லி, இப்போ அவர் விஷ்ணு தீவிரமாக உட்காந்து யோசிப்பார், என்ன பண்ணுறதுனே தெரியாது அவருக்கு, நம்மளை மாதிரியே ஒருத்தன் வேஷம் போட்டிருக்கான், அவனே ஒரு நாடக காதல் அங்கே நடத்துகிறான், இந்த நாடகத்துக்கு நம்ம துணை போகிறதா போகலையா அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு முடிவு பண்ணுவார், எப்படி இருந்தாலும் அவன் கொண்டிருந்த காதல் உண்மையானது தானே, அந்த காதலுக்காக அவனுக்குள் நம்முடைய மொத்த சக்தியை இறக்கிடுவோம்னு சொல்லி அந்த மொத்த சக்தி அந்த விஷ்ணுக்குள்ளே இறக்கி அவனை ஜெயிக்க வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் உண்மையாக காதலித்தால் இந்த உலகமே நாடகம் என்றாலும் அது காதல் தான், அதற்கு விஷ்ணுவே வருவார் அப்படிங்கிறது தான் அந்த கதை. இது ஒரு பஞ்சதந்திர கதையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த கதைக்குள்ளே எத்தனை அடுக்குகள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு கருட வாகனத்தில் சாஸ்திரங்களால் சக்தி ஏற்ற முடியும்னு சொல்கிறாங்க, அது மீது நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் போகலாம், அதுக்குள்ளே நான் வரவே இல்லை, அது அவரவருடைய விருப்பம், அவரவர் சிந்தனை சார்ந்த விஷயம். ஆனால் அதை சொல்கிறாங்க. அதற்கப்புறம் காதலித்தது காதல் உண்மையாக இருந்தால் அதற்காக விஷ்ணுவே வருவார்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. துணிந்தவனுக்கு எல்லாமும் துணை செய்யும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. இவ்வளோ செய்திகளும் இருக்குது. இது எல்லாமே கடந்து போகக்கூடிய சின்ன 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 விஷயங்கள்லேருந்து, அந்த ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரை கண்ணார் இல்லையா, அந்த
நிழலில் கூட அனுபவத்தில் சோகம் உண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தவர் கேட்பார், ரொம்ப பிரமாதமாக சொல்வார், பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், அது ஓகே, அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், அடுத்தவரை போடுவார், இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். இதை விட என்ன ஒரு பாடல் உங்களுக்கு வேணும்? இன்னும் நன்மை செய், எவன்லாம் நன்மை செய்கிறானோ அவன்லாம் துன்பம் வாங்குவான்னு அர்த்தம். அதனாலே ரொம்ப பேர் நன்மை செய்கிறதே கிடையாது இல்லையா? நன்மை செய்து துன்பம் வாங்குவதை விட துன்பமே வந்தாலும் நன்மை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவனாக நாம் வாழ்கிறோமே, வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமே, அப்போது தான் நாம் முழு மனிதனாக வாழ்கிறோம் என்பதற்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதைத்தான் இந்த இலக்கியங்கள் திரும்ப 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 நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நிறைய செய்திகளை ஒரே ஒரு சின்ன ஒரு கதை, வெறும் செருப்பு அப்படின்னு ஒரு கதை, அதுவும் யாருன்னா இந்த நாம் பிச்சமூர்த்தி தான். இந்த சாலைமங்கலத்தை கடந்து வந்ததுனால அவருடைய பாதிப்பு நிறைய இன்னைக்கு வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு கதை, ஒரு வெறும் செருப்பு அந்த தலைப்பு அந்த கதை. ஒருத்தன் நடந்து போயிட்டே இருக்கிறான், அவன் காலை பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷமாக ஒரே செருப்பு போட்டிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு செருப்பு போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். செருப்பு அருந்துருது. பறந்த உடனே இந்த செருப்பை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தத்தி தத்தி காலில் அந்த வாறு இழுத்து முடித்து போட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் செருப்பு அறுந்து போச்சுமா அப்படின்னு சொல்கிறேன். நானே உங்களுக்கு எப்போலேயும் சொல்லேன், நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து இந்த செருப்பு தான் போட்டிருக்கீங்க, வேறு ஒரு செருப்பு வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். செருப்பு வாங்க, காசு இல்லை, நம்மளை தானே சொல்லுவோம், மற்ற எல்லாம் வாங்குவான், எது தேவையோ அதை வாங்கிக்க மாட்டான், செருப்பு வாங்கிக்கங்க அப்படின்னு உடனே அந்தம்மா உடனே செருவாட்டு காசெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுப்பான். உடனே போய் அவர் ஒரு புது செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டு திருப்பி வருவார். அந்த செருப்பு போட்டு வரும்பொழுதே பிரமாதமாக சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. நிழலில் கூட சோகம் உண்டுன்னு சொல்லலை, அந்த மாதிரி நிழலில் கூட இன்பம் உண்டுங்கிற மாதிரி, சந்தோஷம் உண்டுங்கிற மாதிரி நடந்து வந்துடுறான். வீட்டுக்கு வரான், எங்க செய்தி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் மனைவி. இல்லைங்க, உங்கள் அலுவலக உங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு செத்து போயிட்டாரா அப்படின்னோட இவனுக்கு நம்பவே முடியல. 2-3 நாளைக்கு முன்னாடி தானே வேறு ஒரு கல்யாணத்தில் 2 பேர் சந்தித்து பேசிகிட்டு இருந்தோம், இறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவருக்கு நோய் நொடி எதுவுமே கிடையாது, அப்படியா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் ஒருத்தனுக்கு திருப்பி போய் கேட்குறான். நண்பன், ஆமாப்பா உண்மை தான், உன் மனைவி சொன்னது உண்மை தான், நாங்கள் தான் செய்தி சொல்லி அனுப்பிச்சோம், நீ வந்துட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு என்னென்னா, நம்ம செருப்பு புது செருப்பு வாங்கி போட்ட அன்றைக்கி நண்பன் செத்து போயிட்டானே, அப்போனா அந்த செருப்பு ராசி இல்லாத செருப்பு அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ பிரச்சனை, துக்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கணும், இப்போ புது செருப்பு போட்டு போகிறதா பழைய செருப்பு போட்டு போகிறதா, நண்பன் செத்து போன வீட்டுக்கு புது செருப்பு போட்டு போனால் பார்க்குறவன் என்ன நினப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரப்பர் வர் கட்டினர் செருப்பையே திருப்பி போட்டுக்கிட்டு நண்பனோட போகிறான். ட்ரெயினில் போகிறான், ஏன் 2 பேரும் போயிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப சோகமாகவே இருக்கான். இவன் நண்பன் செத்த சோகத்தை விட பழைய செருப்பு மறுபடியும் போடுற நிலைமைக்கு ஆள் ஆயிட்டமேங்கிற வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை அவர் எழுதியிருக்க மாட்டார், நான் சொல்கிறேன், அந்த மாதிரியாக விவரிச்சிருப்பார் அவர். இப்போ ட்ரெயினில் போயிட்டே இருக்கும்போது அந்த செருப்பையே பார்த்துட்டு உட்காந்துருப்பான். தலை குடிஞ்சா கீழே உட்காந்தோடனே நண்பன் கேட்பான், அவரோட துக்கம் உனக்கு இவ்வளோ பாதிச்சிருச்சுல்ல அப்படின்னோடனே, இல்லை உனக்கு மட்டும் பாதிக்கலையா அப்படின்னு இவர் கேட்குறார். 2 பேரும் ரொம்ப பரஸ்பரமாக அந்த நண்பனை பற்றி நினைவுகள்லாம் பேசிகிட்டே வரும்பொழுது, இந்த காலை வச்சு இப்படி தேய்ச்சிக்கிட்டே ட்ரெயின்லலாம் அப்படி ஆட்டிகிட்டே போகும்பொழுது செருப்பு ஏற்கனவே இருக்கிறது, ஏற்கனவே கட்டு போட்டிருக்காங்க, அதை திருப்பி பிஞ்சிருச்சு. உடனே அந்த செருப்பு கையில் எடுத்து வச்சு அவன் யோசிச்சு பார்க்குறான், என்ன நண்பான்னு கேட்குறான். இல்லை உன்ட்ட ஏதாவது ஊக்கு இருந்தால் கூட இந்த செருப்பை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த செருப்பு இவனை பார்த்து கேள்வி கேட்குதான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, ஏற்கனவே ஒரு செருப்பு ஆகிட்டு வந்திருக்க, சரி அந்த செருப்பை போட்டுட்டு போயிட்டு வீட்டுக்கு தூரமாக எங்கேயாவது இருந்து வச்சு துக்க விட்டு கேட்டு வந்திருக்கலாமே, அதை விட்டுட்டு என்ன ஏன்டா ஏற்கனவே நானே பிஞ்சு போயிருக்கிறேன் என்ன போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த செருப்பு இவனை பார்த்து திட்டுற மாதிரியெல்லாம் அந்த விவரணைகளை போயிட்டே இருக்கும், அது மிச்சம் கிடையாது. அப்புறம் செருப்பை அந்த ஊக்க வாங்கி மாட்டிக்கிட்டு திருப்பி அந்த துக்க வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வரும்பொழுது பார்த்துக்கிட்டு திரும்பி வருவான். திரும்பி வந்து திருப்பி ட்ரெயினில் ஏறி திருப்பி ஊருக்கு வருவாங்க. அப்போ சாலைமங்கலம் ட்ரெயினில் தான் வந்து இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இறங்கும் பொழுது அந்த நண்பன் பார்க்குறான், அவன் போட்டிருந்த பழைய செருப்பு இல்லை. என்ன நண்பா, அந்த செருப்பு வந்து நானே சொன்னேன், நீ தூக்கி போட்டுருன்னு சொன்னேன், போடாமல் போட்டுக்கிட்டே வந்த, வீட்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த பிறகு இப்போ இறங்கி பார்த்தா அவன் செருப்பை காணமே தொலைச்சிட்டியான்னு கேட்டான். கிழிஞ்ச செருப்பு தொலைச்சா என்ன, தொலைக்கலன்னா என்ன? அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நான் ட்ரெயின்லேயே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். மனைவி சொல்லி கேட்காதவன், மற்றவர்கள் சொல்லி கேட்காதவன், நண்பன் சொல்லி கேட்காதவன், யார் சொல்லியும் கேட்காதவன் திடீரென்று எப்படி செருப்பை விட்டான் அப்படின்னா, அவன் சொல்கிறான், எல்லாம் இருந்தும் ஒரு நல்ல செருப்பை போடக்கூட முடியாமல் அவன் போயிட்டான், இந்த பிஞ்ச செருப்பை போடலாமா வேணாமா நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதோடு அந்த கதை முடியாது. கடைசியில் 2 வரி எழுதுவார், ஆம் இந்த உடல் என்பதும் வெறும் செருப்பு தான், உயிர் என்கிற வழிப்போக்கன் எப்போது வேண்டுமானாலும் கலட்டி விட்டு போகலாம்,
உயிர் என்கிற வழிப்போக்கன் எப்போது வேண்டுமானாலும் கலட்டி விட்டு போகலாம், யாரால் தடுக்க முடியும் அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பார். இது வெறும் செருப்புக்கு சொன்னது இல்லை, உங்கள் வாழ்க்கைக்கு சொன்னது. சின்ன சின்ன எளிய விஷயங்களில் கூட வாழ்க்கையினுடைய அதி அற்புதமான நுட்பங்களை தொட்டுவிட முடியும் என்பதற்கு நிறைய விஷயங்கள். தம்பி வந்து மாடர்ன் தேட்டர்ஸை பற்றிலாம் நிறைய சம்பவங்களை சொன்னார். எனக்கு ஒரே ஒரு சம்பவம் வந்தது நினைவுக்கு, ரொம்ப ஆச்சரியகரமான ஒரு சம்பவம். ஸ்ரீ ஆண்டாள்னு சொல்லிட்டு ஒரு படம், சேலம் வேலுச்சாமி கவி அப்படின்னு ஒரு கவிஞர், அவர் தான் வந்து அந்த படத்தோடைய இயக்குனர். அவர் தான் முதல்ல பாரதிதாசனை வந்து, பாரதிதாசன் ஏற்கனவே ஆகச்சிறந்த கவிதை கவிஞர், அவர் வந்து சண்டமாரதம்ங்கிற ஒரு பத்திரிக்கையில் ஒரு கவிதை எழுதி கொடுங்கன்னு கேட்குறாரு. இவர் ஒரு கவிதை எழுதி கொடுக்குறாரு, அதன் மூலயமா அவருக்கு ஒரு சின்ன அறிமுகம் வருது. அவள் மேல் பழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதி கொடுக்குறாரு, ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அந்த கவிதை எழுதி கொடுக்குறாரு, அதன் மூலயமாக பெரிய உறவு அவர்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்ட பிறகு சுபத்ரா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திற்கு அந்த வேலுச்சாமி கவி மூலயமாக ஒரு வசனம் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது, வசனம் பாடல்கள் எல்லாமே வாய்ப்பு வருது. இந்த வாய்ப்பு எப்போ வருதுனாக்கா, நான் முன்னாடியே சொன்னல கவி காலமேகம்னு ஒரு படம் வந்திருக்கு மாடர்ன் தேட்டர்ஸில், அந்த கவி காலமேகம் படத்துக்கு பாட்டு எழுத போனவர் தான் பாரதிதாசன். அந்த படத்தின் மூலமாக தான் அந்த வேலுச்சாமி கவிக்கு பாரதிதாசனோடு ஒரு நெருங்கிய அன்பும் நட்பும் உறவும் ஏற்படுகிறது. அதன் மூலயமா அந்த சுபத்ரா படத்துக்கு எழுத வைக்கிறாங்க. பாரதிதாசனை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவர் அந்த படத்துக்கு பாட்டு எழுதுகிற பொழுது ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு. அப்போ இதே மாதிரி தம்பி சொன்னது மாதிரியே அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் அதிபர் வந்து ரொம்ப கடுமையானவர், ஆனால் பாரதிதாசன்கிட்ட அந்த கடுமையெல்லாம் செல்லாது. அவர் இவரை பார்த்து அண்ணன் தான் சொல்வார், இவருக்கு மட்டும் இருக்கை போடுவார், இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இப்போ யார் பாட போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே பி யு சின்னப்பா பாட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பி யு சின்னப்பா பற்றி இப்போது நாம் சொல்வது நல்லா இருக்குமானு எனக்கு தெரியல, ஆனாலும் அந்த பாட்டை அவரால் பாட முடியவில்லை. ஏன் அவர் பாட முடியலைனா, அவர் பாட வருகிற பொழுது இளம் போதையில் இருந்தார்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருந்துச்சு. அந்த இளம் போதைக்கு என்ன அர்த்தங்கிறது பூப்போட்ட தம்பிகிட்ட கேட்டால் தெரியும், பட் தம்பி கிளம்பிருச்சு அதனால் தெரில. அந்த இளம் போதையில் அவர் பாட போய் பெரிய பிரச்சனையாக நின்று போச்சு அந்த பாட்டு, அவர் வந்து தூக்கிட்டாங்க அப்புறம் அவர் நடிக்கலை. அப்படிப்பட்டவர் அந்த பாடலுக்குள் அவ்வளோ அச்சர சுத்தமாக பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒவ்வொரு பாடலையும் கவனித்து செய்த வேலுச்சாமி கவி அந்த ஆண்டாள் படம் எடுக்கும் பொழுது ஒரு பாசுரத்தை எடுக்கிறார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுபோசிந்த மாதவன் தான் வாய்ச்சுவையும் நாற்றமும், விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாளி வெண்சங்கை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. இப்போ போய் நீங்கள் வீட்டில் அந்த ஸ்ரீ ஆண்டாள் படத்தில் இருக்கக்கூடிய இந்த கற்பூரம் நாருமோ பாசுரத்தை கேட்டு பாருங்கள், அதில் ஒரு வார்த்தை இருக்காது. என்ன வார்த்தை இருக்காதுன்னா, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுபொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் இருக்கு இல்லையா, அந்த நாற்றம் இருக்காது. மறுபொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் பரிமளமும், விரிப்புற்று கேட்கிறேன் சொல்லாளி வெண்சங்கே அப்படின்னு வரும். அது ஏன் அந்த மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது யுவர் ஜீவரத்னம் அவர்கள் பாடி ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. நீங்கள் அதுவும் இன்றைக்கி போனோடனே நீங்கள் எல்லோரும் கையில் இருக்கிற காணொலியில் நீங்கள் பார்த்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமாக இருக்கிறது. ஆனால் வாய்ச்சுவையும் நாற்றமும்ங்கிற இடத்துல ஏன் பரிமளம்னு மாறி இருக்குன்னு நீங்கள் போய் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், இலக்கியம் எவ்வளவு காலத்திற்கு காலம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது அப்படின்னு புரியும். நாற்றம் என்றால் நறுமணம் என்பதுதான் அர்த்தமாக இருந்தது. இன்றைக்கு நாற்றம் என்பது துர்நாற்றம் என்கிற அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படுகிறது. எனக்கு நாகப்பட்டினம்னா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வரும். என்னென்னா, இந்த நாகப்பட்டினம் ஒரு சோறு போடாத ஊர். இந்த அக்கா சாப்பாட்டுக்காக ஏந்திச்சு போனாங்கன்னு சொன்னீங்களா, ஒரு எட்டு பேர் ஒரு குடும்பம் கிளம்பி வச்சுல, சாப்பிட போகிற குடும்பம் தான் அது. இது இன்றைக்கி கிளம்பி போனதில்லை, ரொம்ப வருஷமாகவே சாப்பாட்டுக்கு கிளம்பி போன குடும்பம் நாகப்பட்டினத்தில் இருக்குது. அது கவி காலமேக புலவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். புலவன் எப்படி வந்திருப்பான், பசியோட தானே வந்திருப்பான் நம்மள மாதிரி. அப்படி வரும்பொழுது யார் யா என்ன ஏன்னு கேட்டிருக்காங்க. என் பேர் காலமேகம், நான் சில இடையில் ரொம்ப சிறப்பாக பாட்டெல்லாம் எழுதுவேன் அப்படின்னோடனே, என்னப்பா என்ன வேணும் அப்படின்னோடனே, என்ன உங்கள்கிட்ட என்ன கேட்டுற போகிறோம், சாப்பாடு போடுங்கன்னு கேட்க. இவங்க காக்க வச்சுருக்கானுங்க, காக்க வச்சு சாப்பாடை கடைசி வரைக்கும் போடவே இல்லை. டென்ஷன் ஆகி கவி காலமங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். எனக்கு சின்ன வயசில் நாகப்பட்டினம்னா தெரிஞ்ச நாகைன்னு இலக்கியத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு தனிப்பாடலில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்கிறேன். அது கத்தும் கடல் சூழ் நாகை காத்தன் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். கத்தும் கடல் சூழ் நாகை காத்தன் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். குத்தி உலையிலிட ஊர் அடங்கும்.
ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் அப்படின்னு போட்டான். என்ன சொல்கிறானா, நீங்கள் எப்போ சோறாக்கி போகிறதோ அதுக்குள்ளேயும் இந்த ஊர் மக்கள்லாம் மொத்த பேரும் தூங்கிடுவான், அதுக்கப்புறம் நீ ஆக்கிட்டு வந்த சோறை பரிமாறதுக்குள்ளேயும் விடிஞ்சே போயிருண்டாங்கிறது தான் அவர் எழுதின பாட்டு. பார்த்து பொறுக்க முடியாமல் என்ன பண்ணுறானுங்க, சரி ஓகே இப்படியெல்லாம் நம்மளை திட்டி எழுதிட்டானே இந்த கவிஞன் சொல்லிட்டு அவசர அவசரமாக சோறாக்கி போட்டுருக்காங்க. சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பி போகும்பொழுது சாப்பிட்டோன்னே கவிஞனோட மனசு மாறிடும். எப்பொழுதுமே பசியில் இருக்கும்பொழுது சிந்திக்கிற சிந்தனை பசி அடங்கியதற்கு பிறகு வேறு மாதிரி இருக்கும். வீட்டில் அந்த அக்காலாம் சிரிக்குது, ஏன்னா அத்தான் வீட்டுக்கு வந்த உடனே பசியோடு வரும்பொழுது அவர் எப்படி இருக்கார், சாப்பிட்டோன்னே எப்படி இருக்காருங்கிறது அக்காக்களுக்கெல்லாம் நல்லா தெரியுங்கிறதுனால பசி அடங்கினோடனே அவர் கேட்குறாரு, என்னங்க நான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு சவர் ஆக்கி போட்டோம், கடைசியில் எங்கள் ஊர் இப்படி சபிச்சுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொன்னோடனே நான் எங்கப்பா சபித்தேன் அப்படின்னு அவர் கேட்டிருக்கான். இந்த கவிஞர்கள் எப்போதுமே எழுதுனதை மாற்றி சொல்கிறதுல ஏகா வில்லனுங்க இல்லையா, நானும் அப்படி தான், அதை நான் என்னோடய பாட்டு என்னங்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்படி சொன்ன உடனே, இல்லைங்கய்யா நீங்கள் சாபம் விட்ட மாதிரி தான் இருக்குது, கத்தும் கடல் சூழ் நாகை காத்தன் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊர் அடங்கும் ஒரு அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும்ட்டீங்க அப்படின்னா மொத்தமும் எங்கள் ஊர் வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் பட்டினியோடு போயிடுமேங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ அப்படிலாம் நீ அர்த்தம் எடுத்துக்காதப்பா, நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன்னா உங்கள் ஊரை புகழ்ந்து சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்னேன், கத்தும் கடல் சூழ் காத்தன் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், அத்தமிக்கும் போது அரிசினா உலகமே அழிஞ்சு போனால் கூட, அஸ்தமிக்கிறதுனா அழிந்து போதல், இந்த உலகமே அழிஞ்சு போனால் கூட இந்த ஊரில் அரிசி இருக்கும், அதை குத்தி அவங்க உலையில் இட்டாங்கன்னாக்கா இந்த ஊர் மக்களுடைய மொத்த பசியும் அடங்கும், அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே வெள்ளி எழும் வெள்ளி எழுங்கிறது, அந்த சாதம் அவங்க வடித்து இலையில கொட்டுகிற பொழுது இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிறம் இருக்கு இல்லையா, அது வெள்ளி போல் இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு அன்னைக்கு அந்த கவிஞ சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிருக்கிறான். ஆனாலும் உழவுடியாக உழுகுடியாக பிறந்த நாம் எல்லோரும் வந்தவருக்கெல்லாம் சோறை ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு நாகப்பட்டினத்து மக்கள் இன்னமும் உழுகுடியினுடைய பெருமையை பேசி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு இல்லையா, அதற்காகவும் தான் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று, தம்பி பேசுகிற பொழுது படி 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 என்று நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். பொதுவாக இலக்கியம்னா என்ன, இவ்வளோ நிறைய புத்தகங்கள் இருக்குது, நீங்கள் ஒரு சுற்று இந்த புத்தக கண்காட்சிக்குள் போயிட்டு திரும்பி வருகிற பொழுது ஏதோ இலக்கியம்ங்கிறாங்க, அறிவியலுங்கிறாங்க, விஞ்ஞானங்கிறாங்க, தத்துவங்கிறாங்க, அரசியலுங்கிறாங்க, எதை எதையோ பேசுகிறாங்க இல்லையா. இலக்கியம்னா என்ன, நீடாமங்கலத்தை தாண்டி இந்த சாலைமங்கலத்திலேருந்து நீடாமங்கலத்தை தாண்டி வருகிற பொழுது தமிழின் சிறுகதை எழுத்தாளர்களின் முன்னோடியாக இருந்த ஒருவர், தமிழ் புதுக்கவிதை முன்னோடி என்று சொல்லக்கூடிய, தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என்று சொல்லக்கூடிய நா பிச்சைமூர்த்தியுடைய நினைவு எனக்கு வந்தது. அவர் கவிதையை பற்றி இலக்கியத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இலக்கியத்தை பற்றி என்னென்னா வேறு எதுவுமே விளக்கம் கிடையாது, இலக்கியத்திற்கு வரையறுத்து சொல்லக்கூடிய இலக்கணங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் அவர் கொஞ்சம் போல் சிந்தித்திருக்கிறார். என்ன சொல்கிறார்னா, சொல்லை கொண்டே சொல்லில்லாத நிலையை காட்டுவது தான் இலக்கியம், சொல்லை கொண்டே சொல்லில்லாத நிலையை காட்டுவது தான் இலக்கியம் அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை பாஸ் விட்டோம்னா நீங்கள் எல்லோரும் கைத்தட்டணும்னு அர்த்தம். கைத்தட்டுறதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். இந்த கைத்தட்டுற நேரத்துக்குள்ளே உள்வாங்கி கொண்ட செய்தியை உங்கள் மனதுக்குள் பதித்துக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். சொல்லை கொண்டே சொல்லில்லாத நிலையை காட்டுவது தான் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டார். சரிங்க, சொல்லில்லாத நிலையை காட்டுவதுனா என்ன அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பொழுது நம்மளால் பேசவே முடியாது, ரொம்ப சோகமாக இருக்கும்போது நம்மளால் பேச முடியாது, அந்த சொல்லில்லாத நிலைன்னு இருக்கு இல்லையா, அதுதான் அது. அப்போது உச்சமான சந்தோஷமும் உச்சமான சோகத்தையும் உணர்வதற்கு உங்களுக்கு இலக்கியம் காட்டிடும். இலக்கியம் என்பது சொற்களால் அப்போது அவ்வப்போது மாறிக்கொண்டு இருக்குமே தவிர, இலக்கியம் என்பது எல்லோ காலத்திலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. இலக்கியம் என்றால் சொல்லை கொண்டே சொல்லற்ற நிலையை காட்டுவது தான் இலக்கியம் என்று பிச்சைமூர்த்தி சொன்னதை போல, இந்த அத்தனை நுட்பங்களையும் வாழ்வியல் சந்தோஷங்களையும் தத்துவங்களையும் அரசியலையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அன்பு மகள் சுபிச்சா சொல்லுகிற பொழுது நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி என்று பாவேந்தர் சொன்ன பாடலை சொல்லி கட்டினார் இல்லையா, அந்த பாடலின் படியே நீங்கள் படித்தால், மனிதரில் நீயும் ஓர் மனிதன் மண் அன்று இமைதிர எழுந்து நன்றாய் எண்ணுவாய், என்குளம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம். அந்த கதை எழுதினது லியோ டால்ஸ்டாய். அந்த தலைப்பு தேசத்தின் முகம் அப்படின்னு தலைப்பு. நம் தேசத்தின் முகம் என்பது அழகை வீரமாக பார்த்தது தான், தம்பி பேசின பேச்சிலிருந்து தான் அந்த கதை எனக்கு தோன்றியது. ரொம்ப ஆகச்சிறப்பான ஒரு கதை, அவசியம் நீங்கள் எல்லோரும் வாசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.